ஹாய், ஹலோ, வெல்கம் டு யார் கிச்சன். நான் உங்கள் செஃப் சுகந்தன். நாம இந்த டிஷ்ஷோட பெயரும் ரெசிபியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு சினிமேட்டிக் வியூ பார்த்துடலாம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டிஷ்ஷுடைய பெயர் இன்னும் வைக்கல பிரியாணி. பேர் என்னம்மா? பேர் வைக்கலங்க. என்னம்மா பேர் வைக்கலையாம்மா? ஆமாம். என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களாம்மா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா வீடியோவில் இருக்க ரெசிபி மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட் ஸ்டார்ட். அரை கிலோ சிக்கனை இந்த மாதிரி பிரியாணிக்காக வெட்டி வச்சுருக்கோம். அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அரை கிலோ பிரியாணி பாஸ்மதி அரிசி ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு மூணாவது டைமாக தண்ணி ஊற்றி ஒரு 45 நிமிஷம் ஊற வச்சுருங்க. பிரியாணிக்கு மசாலா பவுடரு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி விதை 3 டீஸ்பூன், கருப்பு மிளகு 1 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் 5, பச்சை ஏலக்காய் 5, கருப்பு ஏலக்காய் 3, நட்சத்திர சோம்பு 3, ஜாதி பத்திரி 2, ஜாதிக்காய் 1, சிறிய அளவு பட்டை 2, கல்பாசி 1 டீஸ்பூன், கிராம்பு 1/2 டீஸ்பூன், பிரியாணி இலை 2. இந்த பொருட்களை எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக மொறுமொறுப்பு ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுங்க, கருக விட்டுறாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பிரியாணி சாப்பிட்றப்ப இந்த மசாலாவுடைய வாசனை நமக்கு ரொம்ப முழுமையாக கிடைக்கும். ரொம்பவே அற்புதமாக இருக்கும். அது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. சூடு ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. பிரியாணி பண்ணுறதுக்கான பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். நெய் 2 டேபிள்ஸ்பூன். நம்ம ஏற்கனவே பிரியாணிக்காக வெட்டி வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கன் இந்த நெய்யோடு சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த சிக்கன் எல்லாமே வெள்ளை கலராக மாற ஆரம்பிக்கும். எல்லாமே வெள்ளை கலராக மாறினதுக்கப்புறம் 1 கையளவுக்கு புதினா இலை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்பவே திக்காக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதை நம்ம சேர்த்துக்கலாம். புதினா அரவையை எல்லா சிக்கனுடைய துண்டுலையும் படுற மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் இதே மாதிரி நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு அரைத்தது 3 டேபிள்ஸ்பூன். 2 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன். நாம் பிரியாணிக்காக அரைச்சி வச்ச மசாலா பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன். கல் உப்பு 1/2 டேபிள்ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயை இந்த மாதிரி நுனியில் மட்டும் நான் கீறி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ரொம்பவே மெலிசாக வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பழமாக இருக்கிற 2 தக்காளி இந்த மாதிரி ரொம்பவே மெலிசாக வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதையும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க.
கெட்டி தயிர் 3 டேபிள்ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணீர் 750 ml. நாம் நார்மலாக பிரியாணி பண்ணுறப்ப 1/2 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றுவோம். இந்த பிரியாணிக்கு நம்ம ஆரம்பத்துலேருந்தே சிக்கனை போட்டு வேக வைக்கிறதுனால அந்த சிக்கன்லேருந்து நிறையா தண்ணி வெளியில் வரும். அதனால் நம்ம 750 ml சேர்த்தாலே போதும். தண்ணி கொதிக்கட்டும், கொஞ்சமாக எடுத்து ருசி பாருங்கள். உப்பு சரியான அளவில் இருக்கா, காரம் சரியான அளவில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் இந்த டைமில் பார்த்துக்கோங்க. ஒருவேளை உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க, காரம் தேவைப்பட்டால் காரமும் சேர்த்துக்கோங்க. இந்த உப்பும் காரமும் எப்படி இருக்கும் அப்படின்னா, உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகணும், காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அரிசி போட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் கரெக்டான அளவில் இருக்கும். நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்க அரிசி தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம இங்கே வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி மெல்லமாக கிண்டி விட்டுக்கோங்க, அரிசி உடையாமல் பார்த்துக்கோங்க. இன்னொரு பக்கம் 1-5 முட்டையை நம்ம பிரியாணியில் சேர்க்கறதுக்காக தனியாக வேக வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு புதுசான ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுவிட்டு நல்லா பூவெலாம் வச்சு அலங்காரம் பண்ணோம் அப்படின்னா அழகுக்கு அழகு சேர்க்கறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இது வந்து நம்ம ருசிக்கு ருசி சேர்க்குறோம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன், கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா நறுக்கியது 1 டைமு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அரிசி உடையாமல் பார்த்து கிண்டுங்க. நெய் 2 டேபிள்ஸ்பூன், மூடி போட்டு இந்த மாதிரி டைட்டாக மூடிடுங்க. ஒரு தோசைக்கல்லை எடுத்து வச்சு கொஞ்சமாக சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம பிரியாணியை தூக்கி தோசைக்கல் மேலே வச்சுக்கலாம். 10-12 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம் குக் பண்ணுங்கள். ஃபயரு அதிகப்படுத்திடாதீங்க, லோ ஃப்ளேமில் மட்டும்தான் தம் குக் பண்ணணும். 10-12 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணாலே போதும். மூடியை திறந்து ஓரமாக பாருங்கள், தண்ணி எதுவும் நிற்கலை, அதே மாதிரி கீழேயும் எதுவும் தண்ணி நிற்கலை அப்படின்னா நாம் கரெக்டாக வேக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பிரியாணி எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்ச பிரியாணி, அதுவும் இல்லாமல் என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச பிரியாணி இது. நாங்கள் ஸ்டாஃபு கிச்சனில் வேலை பார்க்கும்போது இதை வந்து நம்ம அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு பிரியாணின்னு சொல்லலாம். ரொம்ப எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட்டான பிரியாணி இது. இதை ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், நான் 100% சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் சொல்கிற இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பிரியாணியை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் இதே பிரியாணியை சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சுவை மிகுந்த பிரியாணி இது. இந்த பிரியாணிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒன்ஸு ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் முத முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் சுகந்தன்.